தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 35வது வேத பாட வகுப்புகளில் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே விசேஷமாக இந்த வேத பாட வகுப்பு நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக நாம் பிரார்த்தனை செய்வோம். இந்த முதலாவது ஜபத்தினை ஸ்ரீலங்காவிலே கர்த்தருடைய பணியை செய்கிற அன்புக்குரிய ஊழியரும் அன்புக்குரிய சகோதரர் சுபா அவர்கள் இந்த வேளையிலே நமக்கு ஜெபிக்கும்படி இந்த வேளையிலே கேட்டுக்கொள்கிறேன். எல்லா நீதியும் பரிசுத்தமும் நிறைந்துள்ள எங்கள் பொருளக பிதாவே, இந்த மாலை வேளையில் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உங்கள் சமூகத்தில் வருகின்றோம். நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த நன்றி செய்தோம். சகோதரன் ஜோயல் மூலமாக நாங்கள் கலாத்திய புத்தகத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஐநா ஆண்டு நீ சகோதர ஜோயல் குடரும் அவர் ஆசையும் அவர் கையின் பிராச ஆசையும் அவருக்கு நல்ல ஞானத்தை அறிவை தந்து மென்மேலும் தேவன வாசல் நல்ல முறை கற்றுக்கொள்ளக்கூடியதாக நீ அவர்மே இறங்கும். அன்று நாங்கள் சீன பாவனை மன்னித்து பரிசாக நிரப்பும். வந்திருக்கின்ற அனைத்து சகோதரர்களையும் சகோதரிகளையும் சிறு குழந்தைகளையும் பேர்பாட ஆசையும் ஆண்டோட கிருபை அந்த சமாதானம் எப்பொழுது ஒரு கனவு கூட இருக்கும் இருக்கும்படியா வேண்டுகிறோம். தேவனே, நாங்கள் வாஞ்சியோடு வந்திருக்கின்றோம். உங்களுடைய வசனத்தை கேட்டு நாங்கள் அதன் மாதிரி நடக்கூடியதா நீர் எங்களை வழி அனுத்தம் செய்கிறோம். இந்த வழியாண்டு எங்கள் அனைவருக்குடனும் பரிசாவின நடப்பாவே பரிசாவின் மூலமாக எங்களை வழிநடத்தும். தேவனால் உடைய காரியம் ஒன்று கூட தேவனால் கூடும் வந்திருக்கின்ற அனைத்து சகோதரர்களையும் சகோதரிகளையும் அந்த பிரதர் ஜோயல் அவரே ஆசையும் ஆண்டோட கிருபி அந்த சமாதானம் எங்களை கூட இருக்கப்படாது. இந்த வழியை நாங்கள் வெகு தூரத்தில் வந்தாலும் கூட நாங்கள் தேவனுடைய வசதி கேட்பதற்காக அன்பாகவும் ஐக்கியமா ஒன்றாக சேர்ந்து வந்திருக்கின்றோம். அதனால் நாங்கள் வைத்திருந்த ஐக்கியத்தை விட்டுவிடாதபடி நல்ல முறையில் தேவனுடைய வசதியின்படி நாங்கள் தேவனோடு ஐக்கியம் கொள்ளக்கூடியதாக நீங்கள் எங்களை இறக்கமான கிருபாரம் எங்களை வழிநடத்தும். தேவன் இதுவரை கொடுத்த இல்லாத நன்மையான காரியங்கள் அன்றிச்சுதம் நீங்கள் வரப்போன்ற காரியங்களும் எங்களை பேர் பார்க்க அவசியம். அன்றே எங்கள் இறக்கமாறும் அன்றே எங்களுக்கு நல்ல அறிவை தாரம் நல்ல ஞானை தாரம் இந்த வேத வசனங்களை நல்ல முறை கற்றுக்கொள்ளக்கூடியதாக எங்களை வழிநடத்தும் கேட்கிறதாவே கர்த்தர் எங்களை கைகாப்படி கண்மண் போல் காத்து வழிநடத்தும் செய்கிறோம். வேலையத்தை எங்களை மறுத்து வந்து இயேசு நாமத்தை கட்டுறோம். ஆமேன். பாடல் மூலமாக மகிமைப்படுத்துவோம். இந்த வேளையிலே 1 மணி நேரம் வரை இந்த பாடலை நாம் பாடுவோம். 1 மணி நேரம் வரை என் குருவிடம் தரித்திருந்தா பல புத காரியங்கள் நடக்கும் யாவும் மறுமையாக இருக்கும். புத காரியங்கள் நடக்கும் யாவும் மறுமையாக இருக்கும். என் ஆண்டவரே சுவின் அண்டையிலே பல நன்மைகள் இருப்பதினா ஒரு வேண்டுதலாவியும் எனக்கு இருக்கும் ஏன் கம்பளை கவலையெல்லாம். ஒரு வேண்டுதலாவியும் எனக்கு இருக்கும் ஏன் கம்பளை கவலையெல்லாம். பாரங்கள் அகன்று விடும் பெரும் பாடுகள் துளைந்து விடும் மிக மாறி போன நில மாறியினால் செழிப்பாக்கிடும் போல் நிகழும். மிக மாறி போல நில மாறியினால் செழிப்பாக்கிடும் போல் நிகழும். ஏனாண்டவரே சுவின் அண்டையிலே பல நன்மைகள் இருப்பதினா ஒரு வேண்டுதலாவியும் எனக்கு இருக்கும் ஏன் கம்பளை கவலையெல்லாம். ஒரு வேண்டுதலாவியும் எனக்கு இருக்கும் ஏன் கம்பளை கவலையெல்லாம். முழங்களில் நிற்கும் போது யான் முழுவதும் தளர்ந்திருந்தோம் ஜெபித்தெழும்போது பெண நடைந்திடுவேன்
அதையறிந்தால் சோர்ந்து விடே ஜெபித்தெழும்போது கண்ணன் அடைந்திடுவேன் அதை அறிந்ததால் சோர்ந்து விடே ஏன் ஆண்டவரே சுவினண்டையிலே பல நன்மைகள் இருப்பதினா ஒரு வேண்டுதலாவியும் எனக்கிருக்க ஏன் கம்பனை கவலையெல்லாம் ஒரு வேண்டுதலாவியும் எனக்கிருக்க ஏன் கம்பனை கவலையெல்லாம் நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் புதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விசேஷமாக கன்னியாகுளத்தில் கூடுகிறதான தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கும் இந்த கூகுள் மீட் வழியாக கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய தாசர்களுக்கும் விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகளாகி உங்கள் யாவருக்கும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நல்ல வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்காக நாம் இப்பொழுது காத்திருக்கிறோம். 35வது வேத பாட வகுப்புகளில் விசேஷமாக கலாத்தியர் ஒரு கண்ணோட்டமாக பார்த்தபடியாக இன்றைக்கு தொடர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அருமையான புத்தகத்திலிருந்து நாம் கேட்க இருக்கிறோம். ஒரு அருமையான சத்தியங்களை நாம் கேட்க இருக்கிறோம். விசேஷமாக நம்முடைய அன்புக்குரிய ஊழியரும் சகோதரரும் எடி ஜோயல் பிரதர் அவர்கள் முன்பதாக கடந்து வந்து இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தையை நமக்கு அவர் பேசுவார். நம் ஒவ்வொருவரும் கவனத்தோடு இந்த புத்தகத்தினுடைய தொடக்கத்துல இருந்து முடிகிற வரைக்கும் நம் ஒவ்வொருவரும் ஆயத்தம் உள்ளவர்களாக விழிப்புள்ளவர்களாக சாக்கிரதையோடு அந்த வேத வசனங்களெல்லாம் நாம் தெளிவாக நமக்கு கிடைக்கிற அந்த ஒவ்வொரு குறிப்புகளையும் நாம் கேட்டு தொடர்ந்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக நம் ஒவ்வொருவரும் நாம் வாழ்வோமாக. இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தையை அன்புக்குரிய ஊழியர் அவர் நமக்கு கொண்டு வருவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளில் கூடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன். சபையா இருக்கும் கூகுள் மீட் வழியாக இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. விசேஷமான ஒரு பகுதி என்று நான் இந்த வகுப்பை சொல்ல முடியும். இதுவரைக்கும் நாம் பார்த்ததான ஒரு கோணத்தை காட்டிலும் இனிமேல் நாம் பார்க்கிற ஒவ்வொரு பகுதியும் மிக துல்லியமாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நேரடியாக நம்மை அறிவுறுத்துகிற அநேக காரியங்களை இந்த நாளிலிருந்து ஒவ்வொரு வகுப்பிலும் நாம் கவனிக்க இருக்கிறோம். 34 வகுப்பை நாம் கடந்து இப்பொழுது 35வது வகுப்பில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். கலாத்தியருக்கு எழுதினதான அந்த நிருபம் அநேக சபையாருக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரில் இருக்கிற அநேகருக்கு இது ஒரு திருப்பு முனை வகுப்பாக அல்லது கேள்விக்குரிய ஒரு வகுப்பாக இன்று துவங்கி ஒவ்வொரு வகுப்பும் நமக்கு இருக்க போகிறதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை என்று நான் சொல்ல முடியும். இந்த நிருபம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் என்கிற ஒரு பெயர். இதை எழுதியவர் பவுல் அப்போஸ்தலன். எழுதிய காலம் கிபி 53 56 முடிய என்று நாம் கணிக்க முடியும். எழுதப்பட்ட இடம் இரண்டு இடங்களை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இரண்டில எந்த இடம் என்று நாம் ஊர்ஜிதப்படுத்த முடியாத ஒரு வகை. ஒருவேளை இந்த காலம் 53 என்று சொன்னால் அது எபேசிவிலிருந்து அவர் எழுதியிருக்க முடியும். அல்லது 56 என்று உருச்சிதப்படுத்தும் பொழுது மக்கதோனியா என்று நாம் கவனிக்க முடியும். ஏன் இந்த இரண்டு இடங்கள் என்பதற்கு மிக நீளமாக விஸ்தாரமாக வேத ஆராய்ச்சியில நாம் இதை கவனிக்க முடியும். ஆனால் அவர் எங்கு உட்கார்ந்து எழுதினார் என்பதை நாம் இந்த வகுப்பிலே கவனிக்கிறதுனாலே நம்முடைய பிரதானமான கண்டென்ட் கருத்தை அதற்கு உரிய நேரத்தை நாம் இழந்து விடுகிறதுனாலே நான் அந்த பகுதியை உங்களுக்கு கொண்டு வரவில்லை. இந்த தகவல் மாத்திரம் நமக்கு போதுமானது. ஒருவேளை பிட்வீன் 53-56 ஆக இருக்கும் என்றால் எபேசு, அல்லது 56 என்றால் மக்கதோனியா. அந்த அளவுக்கு நமக்கு இந்த கலாத்தியரை குறித்து
சாராம்சத்திலே போதும் என்று நான் நம்புகிறேன். எழுதப்பட்ட மொழி கிரேக்க மொழி. இதை பெற்றுக்கொள்கிறவர்கள் கலாத்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், கலாத்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் என்று நாம் இதை கவனிக்க முடியும். கடந்த வகுப்புல நாம் பார்த்தது போல எல்லா நிருபங்களும் அனைவர்களுக்கும், எல்லா சபையினருக்கும், சபை பிராந்திய சபைகளுக்கும் வாசிக்கப்பட வேண்டியது என்கிற ஒரு காரியத்தை நாம் கவனித்தோம். ஆகவே இது கலாத்திய சபைக்கு மாத்திரம் எழுதப்பட்டது என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. நம் ஒவ்வொருவருக்கும் இது தகவலாக, இன்ஸ்ட்ரக்ஷனாக நமக்கு இருக்கிறதை நாம் நிச்சயமாய் கிறிஸ்தவத்தில் பின்பற்ற வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். இதனுடைய, இந்த புத்தகத்தினுடைய திறவுகோல் வார்த்தை, கீவேர்ட் என்ன என்று சொன்னால் நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலை. இதனுடைய திறவுகோல் வார்த்தை முக்கியம். கலாத்தியர் எதை குறித்து பேசுகிறது? நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலை பெற்றதை குறித்து பேசுகிறது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் நியாய பிரமாணத்தை குறித்து வாதம் அல்லது விவாதம், கேள்வி எழும்புகிறதோ எல்லாவற்றிற்கும் மிக நேர்த்தியாய் ஆணி எடுத்து தலையில அடிப்பது போல உள்ள பதிலை இந்த கலாத்தியர் 6 அதிகாரங்களிலே நாம் கவனித்துக் கொள்ள முடியும். அதை சாராம்சத்தை தான் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். திறவுகோல் வசன பகுதிகள், அதாவது திறவுகோல் வார்த்தை என்று சொன்னேன். திறவுகோல் வசன பகுதிகள் 2 இதிலே உள்ளது. முதலாவது பகுதி கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 2 அதிகாரம் 20-21 வசனங்கள். 20 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பேஜ் நம்பர் 259, பேஜ் நம்பர் 259. 20 வசனம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இப்ப கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அந்த சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கவனிக்கணும். ஏன் பவுல் அப்போஸ்தலன் சிலுவையில் அறையப்பட வேண்டும், எதை குறித்து அவர் சொல்லுகிறார் என்றால், யார் முதலாவது இந்த அப்போ இந்த பவுல், அவர் ஒரு பரிசேயன், ஒரு நியாய பிரமாணத்தின் கீழே நேர்த்தியாய் வளர்க்கப்பட்டவர், 8வது நாளிலே விருத்த சேதனம் செய்யப்பட்டவர், எபிரேயரில் பிறந்த எபிரேயன் என்று சொல்கிறார். அதாவது கலப்படம் இல்லாத எப்படி வம்சத்துல நான் பிறந்தவன் என்று சொல்லுகிறார். இப்ப நம்ம எல்லாம் இந்தியர்கள், ஆனா நம்முடைய வம்சா வழியில பார்க்கும் பொழுது நம்ம எல்லாரும் தமிழர்களா அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நம்ம ஆந்திரா மிக்ஸ் பண்ணியிருப்போம், கேரளா மிக்ஸ் பண்ணியிருப்போம், இலங்கை மிக்ஸ் பண்ணியிருப்போம், வட இந்தியர்கள் மிக்ஸ் பண்ணியிருப்போம், இந்திக்காரர்கள் மிக்ஸ் பண்ணியிருப்போம், ஆனா தகப்பன் தமிழரா இருப்பார். அவர் சொல்லும் பொழுது எப்ரேயரில் பிறந்த எப்ரேயன் என்று சொல்லும் பொழுது அதுல மிக்ஸே பண்ணல, என்னுடைய சந்ததியில எந்த மிக்ஸும் இல்லை, நான் அவ்வளவு வைராக்கியமா உள்ளவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில நாம் கவனிக்க முடியும். அப்ப அப்பேற்பட்ட ஒரு நியாய பிரமாணத்திலே வைராக்கியமா வாழ்ந்த ஒரு பரிசேயனாகிய ஒரு பவுல், அவர் என்ன சொல்றார், நான் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படிங்கறத நம்ம கீழே நம்ம கவனிக்க போயிருக்கோம். நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், நான் பிழைத்திருக்கிறேன். எப்படி நான் பிழைத்திருக்கிறேன்? தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின விசுவாசத்தின் மூலமாக பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு பகுதி. 21 வசனம், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை, விருதான என்ன, வீணாக்குகிறதில்லை. அப்ப நான் சிலுவையில் அறையப்பட்டேன், நியாயப்பிரமாணத்திலே வளர்ந்து பிறந்து வளர்ந்து நேர்த்தியாய் போதிக்கப்பட்டவனாகிய நான் சிலுவையில் அறையப்பட்டு விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறேன். தேவனுடைய கிருபை, என் மீது பொழியப்பட்ட தேவனுடைய கிருபையை நான் வீணாக்குகிறதில்லை. நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால், இப்ப புரியுதா, சிலுவையில் அறையப்பட்டேன்னு சொன்ன வசனம், நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. இத இன்னும் தெளிவா நம்ம பின்னாடி வரக்கூடிய ஸ்லைடுல நம்ம பார்க்க போயிடும். ஏன் அவர் அறையப்பட்டார், ஏன் அது விருதாவாக இல்லை என்பதை நாம கீழே கவனிக்கிறோம். இந்த கலாத்திய புஸ்தகத்துக்கு 2 வசனம் முழுமையாக அது சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடியும், கருத்தை சொல்லுகிறது. இப்ப 2 பகுதி கலாத்தியர் 5 அதிகாரம் 1 வசனம், பேஜ் நம்பர் 261. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீனத்தின் நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். சுயாதீனம் அப்படின்னா விடுதலை. இப்போ நாம் மறுபடியும் நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டு அடிமைகளாக இல்லாதபடிக்கு
இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்ததான விடுதலையிலே நாம் நிலை கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது இரண்டாவது திறவுகோல் வசனம். சரி, இந்த முழு புத்தகத்திற்கும் ஒரு அதிகாரத்தை மையமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அது எந்த அதிகாரம் என்றால் ஐந்தாவது அதிகாரம். இந்த முழு ஐந்தாவது அதிகாரத்தை இந்த முழு கலாத்தியரும் ஒரு சாராம்சமாக நமக்கு கொடுக்கிறதை பார்க்க முடியும். இதுல இரண்டு முக்கியமான கருத்துக்கள் இந்த ஐந்தாம் அதிகாரத்திலே கொடுக்கப்படுகிறது. ஐந்தாவது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பேஜ் நம்பர் 262 வெர்ஸ் 13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையை தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு பெற்றுக் கொடுக்கிறார். அப்படி என்றால் நாம் விடுதலை பெற்றவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஆனால் சிலருக்கு என்ன நடந்தது, கலாத்திய சபையில மறுபடியும் நான் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட வேண்டும் என்று அவர்கள் போதிக்க தொடங்குகிறார்கள். ஜெயிலிருந்து நான் விடுதலை பெற்றுவிட்டேன், மறுபடியும் நான் ஜெயிலுக்குள்ள போகணும்னு பிரியப்படுறது மாதிரியான ஒரு எண்ணம். நான் கிறிஸ்தவத்திற்குள்ளே வந்ததுக்கு பின்னதாக மறுபடியும் நான் வந்து நியாயப்பிரமாணத்துக்கு போகிறது என்றால் என்ன அர்த்தம், நான் விடுதலை ஆகிவிட்டேன் ஆனால் எனக்கு ஜெயில ஊத்துற களி எனக்கு பிடிச்சிருக்கு, ஜெயில வாங்குற உதை எனக்கு பிடிச்சிருக்கு, ஜெயில இருக்கிற அடைப்பு எனக்கு பிடிச்சிருக்கு, ஜெயில இருக்கிற இருள் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு கைதி சொல்வானா அப்படின்னா, நியாயப்பிரமாணத்துக்கு நான் மறுபடியும் போகணும் அப்படின்னு சொல்வதற்கு இது உகந்த ஒரு ஏற்ற காரியமா இருக்கிறது. இப்போ என்ன சொல்றாரு, இந்த சுயாதீனத்தை இந்த விடுதலையை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். இந்த ஐந்தாம் அதிகாரத்தின் முக்கிய பதிவுகள் என்ன என்று சொன்னால், விடுதலை சுயாதீனத்தின் வல்லமை என்ன அப்படிங்கிறதை ஒரு வசனம் சொல்லுகிறது. ஐந்தாம் அதிகாரம் 16வது வசனம் 16 வாசிங்க. 16:5-16 பின்னும் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்ப நான் ஆவிக்கு உரியவன், ஆவியில நான் வாழுகிறவன், ஆவி என்னில நிறைந்திருக்கிறது என்று ஒருவன் சொல்வான் என்றால் அவன் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவன் அல்ல. நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவன் என்று ஒருவன் சொன்னால் அவன் ஆவிக்கு உட்பட்டவன் அல்ல. அதான் புரிஞ்சுக்கணும். ஒருவன் நான் ஆவியில நடத்தப்படுகிறேன் என்று சொல்கிறவனாயிருந்தால் அவன் நியாயப்பிரமாணத்திலே வரக்கூடிய எந்த ஒரு ஷரத்தையும் வலியுறுத்த முடியாது. 613 கட்டளைகளில் ஏதாவது ஒரு கட்டளையை எனக்கு பிடித்து கொண்டு எனக்கு இது வேணும், இதுபடி நடந்து கொள் என்று ஒருவன் சொன்னால் அவன் ஆவிக்கு உரியவன் அல்ல. வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன், 16. நான் சொல்லுவது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்ச இச்சை என்பது நியாயப்பிரமாணத்தை கொண்டு வருகிறது. அடுத்தது, இந்த வல்லமை விடுதலையின் விளைவுகளை இந்த நியாயப்பிரமாணத்தின் விடுதலை நமக்கு காண்பிக்கிறது. எவன் ஒருவன் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை பெறுகிறானோ அவன் இந்த சுயாதீனத்தின் விடுதலையின் விளைவுகளை அவன் பெற்றுக் கொள்கிறான். விளைவுகள் என்ன, ஆவியின் கனி. இப்ப ஜனங்கள் பாருங்க, எப்ப பாரு ஆவியின் கனி அப்படின்னு சொல்லி ஆழமா அதையே வருஷம் வருஷம் பேசி கொண்டிருப்பார்கள். ஆனால் நியாயப்பிரமாணத்திலே வலியுறுத்தி கொண்டிருப்பார்கள். இப்ப ஒருவன் நியாயப்பிரமாணத்தை வலியுறுத்துகிறதா இருந்தால் ஆவியின் கனி அவனிடத்திலே வாயிலே தான் இருக்கும், வெளியிலே உண்மையாக வராது. ஏனென்றால் அவன் விடுதலை பெறவில்லை. விடுதலை பெறாமல் நான் மறுபடியும் ஜெயிலுக்குள்ள இருக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறவனாய் அவன் இருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். சரி, இப்போ இந்த புத்தகத்தை குறித்து சில முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம். வழக்கமாக பவுல் அப்போஸ்தலனுடைய ஒரு பழக்கம் என்ன என்று சொன்னால், இவர் பேசுவார், யாராவது ஒருவர் எழுதுவார்கள். நம்ம கொரிந்தியர்ல பார்த்தோம், 1 கொரிந்தியர்ல பார்த்தோம், 2 கொரிந்தியர்ல பார்த்தோம். இனி வரக்கூடிய எல்லா புத்தகத்திலையும் அந்த ஒரு பழக்கத்தை நாம் கவனிக்க முடியும். பவுல் சொல்லுவார், அதை ஒருவர் எழுதுவார். அதுதான் இந்த நிருபங்களிலே கடைசியா பார்க்கணும். நான் என் கையெழுத்த, இவர் சொல்லுவார், தீகுக்கு ஆகிய நான் என்னுடைய வாழ்த்ததிலே சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதை ரோமர்ல நம்ம கவனிச்சோம். ஆனா இந்த புத்தகத்தை அவரே எழுதியதாக ஆதாரம் இந்த கலாத்திய புத்தகத்துல இருக்கிறது. அவர் கைப்பட எழுதினதான ஒரு ஆதாரம் கலாத்தியர் 5வது அதிகாரம் 2வது வசனத்துல
ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் பாருங்க. அவர் சொல்லுகிறார், விருத்த சேதனம் பண்ணி கொண்டார், நீங்கள் விருத்தி சேதனம் பண்ணி கொண்டால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று பவுலாக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு நீங்க ஒருவேளை கேட்கலாம். ஆனா இதை விட அடுத்தது ஒரு வசனம், ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனத்துக்கு வரும் பொழுது கவனிச்சீங்களா, என் கையெழுத்தாய் எவ்வளவாய் எழுதினேன் என்று பாருங்கள். அவர் நான் எழுதினேன், நானே எழுதினேன். அப்ப கலாத்தியர் புத்தகம் அவர் ஒரு செக்ரட்டரியை வைத்து எழுதவில்லை, தானாக எழுதினார் என்பது அவசியமா இருக்கிறது. கடந்த வகுப்புல நான் சொன்னேன் பவுல் அப்போஸ்தலனை குறிச்சு, அவர் வந்து தோற்றத்திலே அவர் கவர்ச்சி இல்லாதவர், பேச்சிலே அவர் வந்து அந்த ஜோடனையோடு பேசக்கூடாதவர் அப்படின்னு சொல்லி. நமக்கு நேரம் இல்லாததுனால நான் கடந்த வகுப்புல அந்த வசன குறிப்புகளை கொண்டு வரவில்லை. ஒருவேளை உங்களுக்கு அவசியப்பட்டால் இந்த குறிப்புகளை நீங்கள் எழுதி கொள்ளலாம். பேச்சில் பவுல் பிரசங்கம் செய்யும் பொழுது அவர் ஜோடனையாக கவிதை நடையில, இன்னைக்கெல்லாம் சிலர் பாத்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணும் பொழுது பயங்கரமா நாடக பாணியில பேசுவாங்க. அவங்க அந்த பேச்சுக்காகவே கூட்டம் கொடுக்கிற ஜனங்களை நம்ம பார்க்க முடியும். அவர் சுவிசேஷத்தை உண்மையா சொல்றாரோ பொய்யா சொல்றாரோ, ஆனா அவர் பேச்சு வளமைக்காக கூட்டம் கூடுகிற அநேக போதகர்களை நாம் கவனிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பேச்சு பவுலுக்கு கிடையாது. அது வந்து 2 Corinthians 11:6 அவர் அதை சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடியும். 2 Corinthians 11:6, நான் பேச்சிலே கல்லாதவனா இருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல என்று சொல்லுகிறார். அவர் பேசும் பொழுது ஒருவேளை பேச்சு நடையில அவர் பேசுகிறவராக இருக்கலாம், ஒரு வழக்க நடையிலே, செய்யுள் நடையிலே, கவிதை நடையிலே ஜோடனையாக பேசக்கூடிய அந்த ஒரு வகை இல்லாதவராக இருந்திருக்கலாம். இந்த வசனத்தின்படி அவர் சொல்லுகிறார், நான் பேச்சிலே கல்லாதவனா இருந்தாலும் என்று சொல்லுகிறார். அடுத்தது அவர் சரீரத்திலே கவர்ச்சி இல்லாதவர் என்பதையும் ஒரு பகுதி நமக்கு காண்பிக்கிறது. 10 Corinthians 10:10, அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலம் உள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமும் பலவீனமும் வசனமும் அற்பமா இருக்கிறது என்கிறார்கள். பாத்தீங்களா, சரீர தோற்றம் பலவீனமா இருக்கிறதா? ஒருவேளை அவர் வந்து ஒல்லியா இருந்திருக்கலாம், அல்லது வந்து நடக்க முடியாம ஒரு கால் வந்து ஊன முடியாத அளவிற்கு ஏதோ ஒரு வகை, ஏதோ பார்க்கும் பொழுது பலவீனம். அப்போ அந்த போர் வீரரா இருந்ததுனால ஒருவேளை கால் உடைஞ்சிருக்கலாம், நமக்கு தெரியாது. இதெல்லாம் கற்பனை, நம்ம கற்பனை வேண்டாம். சரியான பலவீனம் உள்ளது. அப்ப பார்த்தா சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரா இருப்பாங்க, பார்த்தோன்னு ஒரு கவர்ச்சியா இருப்பாங்க, நல்ல ஆஜானு பாகுவான ஒரு உடல் இருக்கும். ஊழியக்காரர்னா இப்படித்தான் இருக்கணும்னு நாம ஒரு மனசுல வச்சிருப்போம். வந்து பைஜாமா போட்டிருக்கணும், அல்லது மீசை இல்லாம இருக்கணும், ஒரு பெரிய ஒரு தோல்பை இருந்தா ஒரு ஊழியக்காரர் அப்படின்னு நம்ம கவனிச்சிரும், அல்லது தாடி இருந்தா ஒரு ஊழியக்காரர், வெள்ளையார் நரைச்சவரா இருந்தா ஊழியக்காரர், இதெல்லாம் நம்ம மனதுல ஊழியக்காரர் அப்படின்னு ஒரு பிக்சர் நம்ம வச்சிருப்போம். பவுல் சொல்லுகிறார், அவருடைய சரீரம் பலவீனமான ஒரு சரீரம், அப்பேற்பட்ட ஒரு குறிப்பை நாம் இங்க பார்க்கிறோம். அடுத்தது பவுல் வந்து நேரடியா இருக்கும் பொழுது அதிகாரம் இல்லாதவராக தாழ்மை உள்ளவராக இருக்கிறாரோ. 2 Corinthians 10:1 உங்களுக்கு முன்பாக இருக்கும் போது தாழ்மையாய் அப்படின்ற ஒரு கருத்தை நாம் பார்க்கிறோம். அவர் வந்து நேரடியா இருக்கும் பொழுது ரொம்ப தாழ்மையா இணங்கி பவ்யமா பேசக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் எழுத்து நான் அப்படி அல்ல, நான் கவனமா இருக்கிறேன், கண்டிப்பா இருக்கிறேன் என்கிற ஒரு குறிப்பை பவுலை குறித்து நாம் இந்த வகுப்புல கவனித்துக் கொள்ள முடியும். சரி, நம்ம கலாத்திய புஸ்தகத்துக்கு வருவோம். இந்த கருத்து, இந்த கலாத்திய புஸ்தகத்தினுடைய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவை தழுவிய புறஜாதியார்களும், அதாவது கிறிஸ்துவை தழுவிய யூதர்கள் இருந்தாங்க, கிறிஸ்துவை தழுவிய புறஜாதியாரும் அங்க இருந்தார்கள். யூதர்கள் கிறிஸ்துவை தழுவிய பொழுது அங்க ஒரு பிரச்சனையும் வரவில்லை. ஆனால் எப்பொழுது புறஜாதியார் கிறிஸ்துவுக்குள்ளே வருகிறார்களோ அப்பொழுது இந்த யூதர்களுக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல். என்ன நெருடல்? ஆரம்ப காலத்திலே யூதர்கள் புறஜாதியாரோடு கலவக்கூடாது அப்படின்றது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? புறஜாதியாரோட போகக்கூடாது, புறஜாதியர் வீட்டுல சாப்பிடக்கூடாது, புறஜாதியாரோட கை சேர்த்துக்க கூடாது, பெண் கொடுக்க கூடாது, பெண் எடுக்க கூடாது, எல்லாம் அவர்கள் புறஜாதியினர். அதாவது யூதர் அல்லாதவர்கள் அத்தனை பேரும்
இவர்களுக்கு தீட்டானவர்கள். அதனாலதான் பேதர் நான் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னார் பொருளிய வீட்டுக்கு. ஆனா தேவன் வலியுறுத்தி போக சொன்னார். அப்ப என்ன ஆயிடுச்சு? புறஜாதியாரும் கிறிஸ்துவுக்குள்ள வருவதற்கு தடை இல்லை அப்படிங்கிறத இவங்க யூதர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆனா நாளடைவில் என்ன நடந்தது? புறஜாதியார் உள்ளே வரும் பொழுது நாங்க ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் எங்களுடைய முறைமைகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்களை கட்டாயப்படுத்தினார்கள். நாங்க என்ன செய்யறோம்? விருத்த சேதனம் பண்ணிக்கிறோம், நீங்களும் விருத்த சேதனம் பண்ணிக்கோங்க அப்படின்னா நமக்குள்ளார எந்த வேற்றுப்படியும் இல்லை. நாங்க செய்யக்கூடிய பிரதானமா சில காரியங்களை நீங்களும் செய்து கொண்டால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை நாங்கள் ஆவிக்குரிய ரீதியா ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல மாம்சத்துக்கு உரியதை எங்களை மூலம் நீங்க இருப்பீங்க அப்படின்ற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு கருத்தை கொண்டு வரும் பொழுது இவர்களுக்கும் ஏற்றுக்கொள்வதற்கு அது ஈஸியா இருந்தது. இப்ப சொல்றோம் இல்லையா, நீங்க வந்து பேப்டிசம் எடுக்கும் பொழுது வெள்ளத்துணி போட்டுக்கோங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தமா நாங்க மாறிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு புரியும். அப்படின்னா ஆமா, அது நல்ல ஐடியா, நல்ல வந்து ஒயிட் கலர் ஷர்ட்டு, ஒயிட் கலர் வேஷ்டி அல்லது ஒயிட் கலர் பேண்ட், ஏன்னா அவர் பேப்டிசம் எடுத்துட்டாரோ, அவர் வந்து பரிசுத்தவான ஆயிட்டாரு. இந்த மாதிரி ஜனங்கள் சொல்லும் பொழுது கேட்கிறவங்களுக்கு ஆமா கரெக்டு தான், நல்லா இருக்குமே. கலர் சட்டையை போடுறது பிளாக் போடக்கூடாது, கருப்பு போட்டா அது பாவத்தை குறிக்குது, கருப்பு போட்டா அது வந்து பிசாச குறிக்குது, அதனால வெள்ளை போட்டுக்கிறோம் அப்படின்னு வெள்ளை போட்டுக்கிறோம். அப்ப தலைமுடி என்ன பண்றது? வெள்ளை அடிச்சுக்கலாமா? ஆனா சொல்லும் பொழுது கேட்கறதுக்கு சுகமா இருக்கு, அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். இப்படிதான் வந்து இந்த மாதிரியான நியாயப்பிரமாண காரியங்களை உள்ளே கொண்டு வரும் பொழுது கலாத்திய சபையினர் அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். இப்போ பல விதமான தவறான போதனைகளை நியாயப்பிரமாணத்துல இருக்கக்கூடிய அநேக காரியங்களை உட்புகுத்த ஆரம்பித்தார்கள். அதை சபையார் கேட்க ஆரம்பித்தார்கள். அது தவறு என்பதை நிரூபிக்கும் வண்ணமாய், விளக்கம் கொடுக்கும் வண்ணமாக இந்த நிருபம் எழுதப்படுகிறது. முதலாவது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க, கலாத்தியர் 1:7. வேறொரு சுவிசேஷம் இல்லையே? சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறு அல்ல. அடுத்தது 5வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு வரலாம். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று சொல்கிறார். அவங்க சொன்ன காரியங்களிலே விருத்த சேதனம் பிரதானமாய் கொண்டு வரப்பட்டது. விருத்த சேதனம் நீங்க பண்ணிக்கொள்ளணும். இப்ப விருத்த சேதனுடைய பர்பஸ் என்ன? நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பழைய வகுப்புல நம்ம பார்த்திருக்கிறோம் விருத்த சேதனம் ஏன் பண்ண வேண்டும், அதனுடைய அவசியம் என்ன, இப்ப ஏன் அது அவசியம் இல்லை அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து பழைய வகுப்புல நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த வசனங்கள்லாம் நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பின்னதாக இதை நீங்கள் படித்துக் கொள்ளலாம். நம்ம கருத்துக்குள்ளாரதாக நாம் உள்ளே கடந்து செல்வோம். இந்த கலாத்தியர் புத்தகம் கிறிஸ்தவர்களின் சுதந்திர பிரகடனம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அதாவது தி கிறிஸ்டியன்ஸ் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், கிறிஸ்தவர்கள் விடுதலை பெற்றவர்கள் என்பதை அறிவிக்கும் ஒரு புத்தகமாக இந்த கலாத்திய புத்தகம் இருக்கிறது. கலாத்திய நிருபத்தை கவனிக்கும் பொழுது கிறிஸ்தவத்தின் மேக்னா கார்டா அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னா கார்டா அப்படின்னா ஒரு கிரேக்க வார்த்தை, கிரேக்கமும் ஆங்கிலமும் சேர்ந்த ஒரு வார்த்தை. மேக்னா கார்டா அப்படின்னா என்ன? எப்பேற்பட்ட அதிகாரியா இருந்தாலும், நீ எப்பேற்பட்ட ரெவரண்டா இருந்தாலும், நீ எப்பேற்பட்ட ஊழியக்காரனா இருந்தாலும், நீ எவ்வளவு வயசானவனா இருந்தாலும், எவ்வளவு படிச்சிருந்தாலும், நீ கிறிஸ்தவத்துல நீ 1000 பேரை நீ ஞானஸ்நானம் கொடுத்திருந்தாலும், நீயும் சட்டத்துக்கு கீழ்படியணும், நீயும் கிறிஸ்தவ சட்டத்திற்கு கீழ்படிய வேண்டும். மேக்னா கார்டா அப்படின்னா எப்பேற்பட்டவனும் கீழ்படியணும், சட்டத்துக்கு உடன்படணும் அப்படிங்கிறத அந்த அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். இப்போ இந்த கலாத்தியர் புத்தகம் கிறிஸ்தவ சுதந்திரத்தின் மேக்னா கார்டா அப்படிங்கிறது. இந்த புத்தகத்தினுடைய கீழே நம்ம இன்னைக்கு நிறைய வசனங்களை நான் கொண்டு வர போறேன். அதெல்லாம் நம்மளுடைய சிலர் ஒருவேளை நம்முடைய இந்த வகுப்புல உட்கார்ந்திருக்கிற கூகுள் மீட்ல இருக்கிறவர்களுக்கு அநேகருக்கு இந்த ஆணி வேர் ஆடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவனமாய் நீங்கள் வசனங்களை என்னோடு சேர்ந்து நீங்கள் அதை வாசித்து அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களை நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். சரி, தங்களிடம் உள்ள விலை மதிப்பற்ற சுதந்திரம், கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய விலை மதிப்பற்ற இந்த விடுதலை, கிறிஸ்தவம் அப்படிங்கிற அந்த விலையேற பெற்ற ஒரு காரியத்தை கிறிஸ்துவுக்குள் நாம் விட்டுக் கொடுக்க விரும்பும் மக்களுக்கு இந்த பெரிதான இந்த சாசனத்தை எப்படி நாம் உபயோகிக்க வேண்டும் என்பதை பவுல் நமக்கு இந்த புஸ்தகத்தில் வெளிப்படுத்துகிறார். கலாத்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. நீங்கள் தேவனை அறியாமல் இருந்த போது
சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாயிருந்தீர்கள். நம்ம கிறிஸ்தவத்துக்கு வருவதற்கு முன்னதாக நாம் ஒருவேளை விக்கிரக ஆராதனைக்காரர்களா இருந்திருக்கலாம், ஒருவேளை நாம் எவருக்குமே கீழ்படியாதவர்களா இருந்திருக்கலாம். இப்ப சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு நாம் அடிமைகளாயிருந்தோம். தேவன் என்பது யார்? உலகத்தை படைத்தவர். தேவன் என்பது யார்? அவர் ஒரு கடவுள். தேவன் என்பது யார்? நம்மை படைத்தவர். இப்ப தேவன் அப்படின்னா கிறிஸ்தவ கடவுள், கடவுள்னா இந்து கடவுள் அப்படி கிடையாது. தேவன் என்பது சமஸ்கிருத வார்த்தை, கடவுள் என்பது தமிழ் வார்த்தை, அவ்வளவுதான். தேவன் என்பது சமஸ்கிருத வார்த்தை, தமிழ் கடவுள் என்பது தமிழ் வார்த்தை. நம்ம வழக்கமா தேவன் அப்படின்னு சொல்லி பழகிட்டோம். கடவுள் அப்படின்னா இந்துக்கள், தேவன் அப்படின்னா கிறிஸ்தவ கடவுள், அப்படி அல்ல. கடவுள் என்றாலும் தேவன் என்றாலும் கடவுள் என்பது ஒருவர், சர்வத்தையும் படைத்தவர் கடவுள். அப்போ உண்மையான ஒரு கடவுளுக்கு நாம் யார் என்பதை அறியாமல் யாரோ ஒருவரை, யாரோ ஒரு காரியத்தை, யாரோ ஒரு வேற்று நபரை, இவர் தான் என்னை படைத்தவர், இவர் தான் சர்வத்துக்கும் வல்லவர் நம்ம நினைத்து கொண்டிருந்து அவர்களுக்கு நாம் அடிமைகளாயிருந்தோம். ஆனால் இப்பொழுதோ உண்மை யார் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது வசனம், பாவத்தினின்று நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், நாம் நீதிக்கு அடிமைகளால் ஆயிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. பாவத்திலிருந்து நாம வந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். இது ரோமர் எழுதின நிருபம் 6:18 வசனத்துல அதை நாம் கவனிக்க முடியும். ரோமர் 6:18, பேஜ் நம்பர் 214, 214. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு நாம் அடிமைகளாயிருக்கிறோம். நாம் இதற்கு முன்பதாக நியாயப்பிரமாணத்திற்கு அவர்கள் அடிமையாயிருந்தார்கள், தேவன் அல்லாதவர்களுக்கு அடிமையாயிருந்தார்கள். இப்பொழுதோ நாம் நீதிக்கு நாம் அடிமைகளாயிருக்கிறோம். அடிமை அப்படின்ன உடனே ஐயோ அப்படின்னு நாம கீழ்படுகிறவர்கள், அந்த ஒரு அர்த்தத்தில இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. கவனிக்க வேண்டும், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அனைவரையும் கிறிஸ்து விடுவித்து சுதந்திரமான விடுதலையான ஒரு நிலையிலே நம்மை வைத்திருக்கிறார். கலாத்தியர்கள் அல்லது நாம் கிறிஸ்தவர்கள் அனைவரும் பின்னாடி போறதல்ல முன்னாடி போக வேண்டும், பின்னோக்கி அல்ல முன்னோக்கி செல்ல வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிவிட்டு கிறிஸ்துவிலே நான் ஓடுகிறேன் என்பதை நாம் நினைத்து விட்டு, ஆனால் கிறிஸ்துவிலே ஓடாமல் ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு பின்னாடி ஓடுறது, அது எப்படி அப்படிங்கிறதை நாம கவனிக்கலாம். நியாயப்பிரமாணம் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது, நியாயப்பிரமாணம் இன்றைக்கும் நடைமுறையில இருக்கிறது. நியாயப்பிரமாணத்திலே இருக்கக்கூடிய கட்டளைகளை நாம் இன்றைக்கும் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற கூற்று, பல கூற்றுன்னு சொல்லுவதை விட 99% ஜனங்கள் கிறிஸ்தவம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கும் அதை வலியுறுத்தி போதிக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நியாயப்பிரமாணத்திலே 10 கட்டளைகள் மாத்திரமல்ல, 10 என்பது பிரதான கட்டளை, 603 உப கட்டளைகள் உண்டு. There are major commandments and minor commandments. பிரதான கட்டளை 10, உப கட்டளைகள் 603. அப்போ மொத்தம் 613 கட்டளைகள் நியாயப்பிரமாணத்திலே உண்டு. இந்த 613 கட்டளைகளையும் இயேசு கிறிஸ்துவானவர் நியாயப்பிரமாண காலத்திற்கு உட்பட்டு அவர் பிறந்தார். நாம் அதை புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவானவர் நியாயப்பிரமாண காலத்திற்கு உட்பட்டு அவர் பிறந்தார், நியாயப்பிரமாண காலத்திலே அவர் மரித்தார் சிலுவையிலே. இந்த விஷயத்தை நாம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பிறந்த பொழுது நியாயப்பிரமாணம் நடைமுறையில இருந்தது, அவர் சிலுவையில மரித்த பொழுது நியாயப்பிரமாணம் நடைமுறையில இருந்தது. ஏன் அது அவசியப்பட்டது என்று சொன்னால், இஸ்ரவேலர்கள் யூதர்கள் என்ன நினைத்தார்கள், தேவன் நாங்கள் சுமக்க முடியாத கட்டளைகளை எங்கள் சுமையிலே அவர் எங்கள் மீது சுமத்தி விட்டார், 613 கட்டளைகளை ஒரு நாளும் ஒரு மனுஷனும் நிறைவாக முழுமையாக 100% எங்களாலே வாழ முடியாது, யார் இப்படி வாழ முடியும், நிச்சயமா ஏதோ ஒரு 20 கட்டளைகள் எங்களுக்கு எங்களால வாழ முடியாது, 15 கட்டளைகள் எங்களால பிராக்டிக்கலா எங்களால கீழ்படிய முடியாது,
நம்ம இன்னைக்கு ஜனங்கள் பாருங்க வண்டி ஓட்டும் பொழுது ஹெல்மெட் போட்டு போ அப்படின்னா போட முடியாது பல பேருக்கு. ஏன் போட முடியாதுன்னா எங்க காது கேட்கல அப்படின்னு. சைடுல திரும்பினா எங்களுக்கு சைட்ல வர வண்டி தெரியல அப்படின்னு. சூடா இருக்கு அப்படின்னு சொட்டை விழுகுது அப்படின்னு. ஹெல்மெட் போட்டுட்டு போ அப்படின்னு கவர்மெண்ட் ரூல் போட்டிருக்கு. ஆனா ஹெல்மெட் போடுறதுக்கு இவ்வளவு காரணங்களை சொல்லி ஹெல்மெட் போடாம போகக்கூடிய ஜனங்களை இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் போட முடியாத அளவுக்கு கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை போட்டுச்சு நிச்சயமா கிடையாது. ஹெல்மெட் போட முடியும், போட்டு கொண்டு போனால் நமக்கு காது கேட்கும். நீங்க ஏன் பின்னாடி திரும்பி பாக்குறீங்க, முன்னாடி கண்ணாடி எண்ணத்துக்கு வச்சிருக்கு, ரைட் சைடு லெப்ட் சைடு கண்ணாடி எண்ணத்துக்கு வச்சிருக்கு. நீங்க லெப்ட் திரும்பும் பொழுது லெப்ட் சைடு கண்ணாடியை பார்த்து திரும்பலாமே, ரைட் திரும்பும் பொழுது ரைட் சைடு கண்ணாடியை பார்த்து திரும்பலாமே, அது சட்டத்துக்கு உட்பட்டதுதானே. நீங்க கண்ணாடியை எடுத்து உடச்சு போட்டுட்டு திரும்பி பார்த்தா உங்களுக்கு கண்ணு தெரியலன்னா அதுக்கு சட்டம் என்ன பண்ணும்? சட்டத்துக்கு உட்பட வேண்டும் என்று சொன்னால் சட்டத்தின்படி நடக்க வேண்டும். இப்ப 613 கட்டளைகளை பரிசேயர்களும் நியாயசாசிரியர்களும் வேதபாரர்களும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, இந்த கட்டளைகள் நடைமுறையில இல்லை, முடியாது, எங்களால கீழ்படிய முடியாது, அதனால எங்களுக்கு பிரியமான சில கட்டளைகளை நாங்கள் பற்றி கொள்ளலாம், முடியாத காரியங்களை நாங்கள் விட்டு விட்டுருவோம் அப்படின்னு அவர்கள் பாரமான காரியங்களை நினைத்தார்கள். அதுதான் இயேசுகிறு சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறவர்களை என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அவர்கள் அதை அந்த வசனத்தை நாம இன்னைக்கு அதை நமக்கு பயன்படுத்திக் கொள்கிறோம். உண்மையாகவே அந்த வசனம் நியாயப்பிரமாணத்துல இருக்கிறவர்களுக்கு சொல்கிறார், வருத்தப்பட்டு இவ்வளவு பெரிய பாரத்தை சுமக்கிறீங்களே, நீங்க என்னை பற்றி கொண்டால் இலகுவை நான் உங்களுக்கு தருகிறேன், இலகுவான முகத்தடியை தருகிறேன் சொல்லி இரண்டே இரண்டு கட்டளைகளை எல்லாவற்றையும் உட்படுத்தி நமக்கு கிறிஸ்தவத்திலே கொண்டு வந்து கொடுத்தார். இப்ப இந்த நியாயப்பிரமாணம் தேவன் தவறாக கொடுத்து விட்டார், எங்களால் சுமக்க முடியாததை கொடுத்து விட்டார் அப்படின்னு ஒரு கூற்று இருந்தது. ஆனால் எந்த ஒரு மனிதனும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு 100% தேவன் எதிர்பார்த்ததுபடி 613 கட்டளைக்கும் கீழ்ப்படிந்து முடிக்க முடியும், வாழ முடியும் என்பதை வாழ்ந்து காட்டினார். அதுதான் நான் அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்ற வந்தேன் அப்படின்னு சொன்னார். நிறைவேற்ற வந்தேன் என்ன அர்த்தம், வாழ்ந்து நான் காட்டுகிறேன், முடித்து காட்டுகிறேன். 613 கட்டளை தானே, என்னால நீ குற்றப்படுத்த முடியுமான்னு சவால் விட்டார். எல்லா பரிசெயர்கிட்டையும் சவால் விட்டார், ஒரு குற்றத்தை நீ குற்றப்படுத்தி காட்டு பார்ப்போம் அப்படின்னு கேட்டார். ஒண்ணுமே அவனால முடியல, எதையுமே அவனால குற்றப்படுத்த முடியல. ஏனால் அவர்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, நைட்டு கூட இருந்தாங்க, பகல்ல கூட இருந்தாங்க, பிரசங்கம் பண்ணும் பொழுது கூட இருந்தாங்க, ஓய்வு நாள்ல கூட இருக்கிறாங்க, எல்லா நாளும் கூட இருக்கிறாங்க. அவரை நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியவில்லை. அவர் அதான் சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கு வந்தேன். அப்ப நிறைவேற்றினார், முழுமையாக வாழ்ந்து நிறைவேற்றினார். அப்போ ரெண்டு செய்தியை கொண்டு வர்றார். என்ன, தேவன் கொடுத்தது தவறு அல்ல, உங்களாலே செய்திருக்க முடியும், முடியும் என்பதை நான் நிறைவேற்றி காட்டுகிறேன், நிறைவேற்றி காட்டினார். இரண்டாவது, அதை முடிவுற்றார், முடிவுக்கு கொண்டு வந்தார். அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. நியாயப்பிரமாணம் முடிவுற்றது, அது நிறைவேற்றப்பட்டது. அப்போ புதிய பிரமாணத்தம் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த பொழுது திரைச்சிலை மேலிருந்து கீழே வரைக்கும் கிழிஞ்சதுக்கு காரணம் அந்த பிரமாணத்தை ஓபன் பண்ணிட்டாரு. நவ் வி ஆர் என்டரிங் இன்டு நியூ கவர்னன்ட், புதிய பிரமாணம், புதிய கட்டளை. புதிய கவர்மெண்ட் வந்துருச்சு சொன்னா பழைய கவர்மெண்ட் போடப்பட்டது அவங்களுக்கு காலாவதியானதை நான் எடுக்க முடியுமா, இங்கிலாந்து தேசத்தார் நமக்கு கொடுத்த கட்டளையை நாம இப்ப கீழ்ப்படிய முடியுமானா, முடியாது. நாம இப்ப இந்திய கவர்மெண்ட்டுக்குள்ளதாக வந்து விட்டோம், அப்ப இந்திய கவர்மெண்ட் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செயல்பட வேண்டும். புதிய பிரமாணம், இப்ப சில வசனங்களை நாம வாசிக்கலாம். இந்த திரையிலே போடுகிற எல்லா வசனங்களையும் நீங்கள் முடிந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது PDF உங்களுக்கு நான் அனுப்பி தருகிறேன். ரொம்ப முக்கியமான வசனங்கள், உங்களுடைய நோட்டிலே எழுதி வைத்துக் கொள்வது மாத்திரம் இல்லாமல் வேதாகமத்திலே முதல் பக்கத்திலேயோ கடைசி பக்கத்திலேயோ ஏதோ ஒரு புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாட்டுக்கும் நடுவில் இரண்டு பக்கம் இருக்கக்கூடியதிலே நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். சகப்பு, சகப்புலே கோடிட்டு காண்பித்ததும் ப்ளூ கோடிட்டு காண்பித்ததுக்கும் வித்தியாசம் உண்டு, நான் அதை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். முதலாவது நான் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 5:17 Matthew 5:17, நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களே ஆனாலும்
அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். 20வது வசனம், வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நியாய பிரமாணத்தை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமா இருக்க வேண்டுமா? இப்போ இந்த திரையில இருக்கிற வசனங்களிலே ப்ளூ கலர்ல இருக்கிறத மாத்திரம் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த குறிப்பான வசனங்கள் நியாய பிரமாணம் கிறிஸ்தவ பிரமாணம் இரண்டுக்கும் நேரடியான நெத்தியடியான பதிலாக இந்த வசனங்கள் உண்டு. இதை முழுவதுமா எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஆனால் ப்ளூ கலரை மாத்திரம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நீங்க யாரெடுத்தையாவது நியாய பிரமாணத்தை குறித்து பேசும் பொழுது இந்த வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இப்போ நான் இந்த ப்ளூ அடிக்கோடிட்ட வசனங்களை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். எபிரேயர்களது நிருபம் 8வது அதிகாரம், எபிரேயர் 8, பேஜ் நம்பர் 304, பேஜ் நம்பர் 304, 8வது அதிகாரம் 7வது வசனம். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் வேண்டுவதில்லையே. 8வது வசனம், அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. இந்த புது உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாக எரேமியா 31:31 இந்த தீர்க்க தரிசனமாக அவர்களுக்கு உரைக்கப்பட்டது. என்ன சொல்கிறார் இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால், நமக்கு வந்து பிழை இல்லாதிருந்ததானால் அப்படின்னா உடனே முதல் உடன்படிக்கையில தவறு இருந்துச்சு அப்படின்னு நம்ம நினைத்து விடக்கூடாது. தவறு அல்ல, கீழ்ப்படிய முடியாதபடிக்கு அது இருந்ததாக இவர்கள் நினைத்தார்கள். அதைத்தான் அவர் பிழை அப்படின்னு சொல்றார். இது கீழ்ப்படியவே முடியாது, அது பிழை அப்படின்னு இவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பிழை இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் வேண்டுவதில்லையே. நீங்க ஏன் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? புதிய உடன்படிக்கை நான் தரப்போகிறேன் என்று அவர்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறது. எரேமியா 31:31 அவர் சொல்லுகிறார், யூதா குடும்பத்தோடும் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் நான் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக முன்னதாகவே அவர் சொல்லியிருந்தார். இப்போ 13வது வசனத்துக்கு வரலாம். எபிரேயர் 8வது அதிகாரம் 13வது வசனம், புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள் பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபத்திருக்கிறது. இந்த எபிரேயர் எழுதுற காலத்திலேயே அவர் சொல்றாரு, கொஞ்ச நாள் எல்லாம் மறைஞ்சு போயிடும். ஆனா நம்ம அண்ணாச்சிமார் என்ன பண்றாங்க, அத ரொம்ப பத்திரமா பிடிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த கலாத்திய சபையில என்ன குழப்படி நடந்ததோ அதே குழப்படி இன்றைக்கும் கிறிஸ்தவத்துக்குள்ளே புகுத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதுல இவர்களுக்கு ஆதாயமான அநேக காரியங்கள் என்ன பண்ணுவாங்க, நாங்க ஊழியக்காரர்கள் பணத்துக்கு பக்கம் போகக்கூடாது, கலரை பக்கம் போகக்கூடாது, நசரிய விரதம் நாங்க வச்சுக்குவோம், நாங்க வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு நாங்க விசேஷமா ஃபாஸ்டிங் இருப்போம், நாங்க வந்து சபையினர் வந்து தசம பாகம் கொடுக்கணும், 10%-10% ஒரு 1% கொடுக்கணும், 110% கட்டாயம் கொடுக்கணும், இல்லைன்னா நீங்க திருடர்கள், இல்லைன்னா நீங்க சபிக்கப்படுவீங்க, நீங்க வந்து ஆசாரியர்கள்னு ஆசாரியர் மாதிரி ஒரு அங்கி போட்டுக்கணும், ஆசாரியர்கள் மாதிரி ஒரு பெரிய பட்டை வச்சுக்கணும், தலையில தொப்பி வச்சுக்கணும், இந்த பிரஸ்ட் பிளேட் போட்டுக்கணும், இதெல்லாம் அவங்க கொண்டு வருவாங்க. அடுத்தது சபையை அவங்க பாத்தீங்கன்னா அது வந்து இப்போ இது வந்து பிரசங்கம் பண்றது பிரசங்க பீடம் மகா பரிசுத்த ஸ்தலம், அதெல்லாம் வந்து சாதாரண இடம், நீங்க மேலே ஏறும்பொழுது செருப்பு போட்டு ஏறக்கூடாது, இங்க இருந்து ஜபம் பண்ண ஆண்டவர் உடனே காதில் போய் விழுந்துடும், ஜபம் பண்றது அந்த பீடத்துல வந்து ஜபம் பண்ணணும், இதுல வந்து யாரும் இந்த ஆசாரியர்கள் மாத்திரம்தான் மேல வரணும், பாஸ்டர் அப்படின்னு யார் ஒருத்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க மாத்திரம்தான் புல்பீட்ல நிக்கணும், மற்றவங்க எல்லாம் புல்பீட்டுக்கு வந்துடக்கூடாது, கீழே நின்றுதான் பேசணும். எவ்வளவு காரியங்கள் இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? நியாய பிரமாணத்துல இருந்து இவர்கள் எடுத்து தங்களை வலிமைப்படுத்திக் கொள்ளும்படியாக, தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ளும்படியாய், தங்களை வித்தியாசப்படுத்திக் கொள்ளும்படியாய், தங்களுக்கு அதிகாரத்தை ஏற்படுத்திக் கொள்ளும்படியாய் கிறிஸ்தவத்திற்குள்ளே இந்த நியாய பிரமாணத்தை உள்ளே கொண்டு வந்தார்கள். கிறிஸ்தவம் என்ன சொல்லுது? நீங்களும் நானும் சகோதரன் தான் சொல்லுது. நீங்களும் நானும் சகோதரன், அவ்வளவுதான். இதுல எந்த மாறு கருத்தும் இல்லை, ஒரு வித்தியாசம் இல்லை. இவர் வந்து தனியா ஒரு பட்டையை போட்டுக்கிறது,
தனியா வந்து ஒரு அங்கி போட்டுக்கிறது, தனியா தன்னை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறது, அப்படி வரும்பொழுது அப்படியே பயங்கரமா இப்ப பாரு ஸ்தோத்திரம் பிரைஸ் லார்ட் அப்படின்னே உள்ள வருவார். என்னமோ ஒரு பெரிய வளையம் போட்டுட்டு வர்றது மாதிரி. அப்ப என்னன்னா இவர் என்னமோ பெரிய பரிசுத்தமான மற்றவங்க எல்லாம் பாவிகளா இருக்கிறது மாதிரியே ஒரு தோற்றத்தை கொண்டு வந்து இப்படியாக ஒரு தோற்றத்தை வைத்து நியாயப்பிரமாண காலத்திற்குள்ளே கிறிஸ்தவர்களை உள்ள கொண்டு போகிற ஒரு சாபத்திற்கு உட்பட்ட காரியங்கள். வசனத்தை நம்ம திரும்ப வரலாம். 9வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். பேஜ் நம்பர் 305. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் யாரு கிறிஸ்து மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அப்ப எப்படி நான் மறுபடியும் பழைய இடத்துக்கு போக முடியும்? மறுபடியும் நான் எப்படி நான் பழைய கட்டளை எடுத்துக்கொள்ள முடியும்? மறுபடியும் நான் எப்படி பழையதை நான் வலியுறுத்த முடியும்? அடுத்தது கலாத்தியருக்கு வாங்க. இப்போ நம்முடைய புஸ்தகம் கலாத்தியர் 3வது அதிகாரம் பேஜ் நம்பர் 259. கலாத்தியர் 3:10 வசனம். நியாய பிரமாணத்தின், நல்லா கவனிச்சுக்கோங்க, நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் என்ன பண்றாங்களாம், சாபத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. 11வது வசனம். நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது, ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இப்ப நியாய பிரமாணத்திலிருந்து ஏதாவது ஒன்ன நான் உள்ள கொண்டு வந்தால் என்னவாகும்? நான் சாபத்தை உள்ளவன், சாபத்தை நான் வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிறேன், வாங்கி நான் குடும்பத்திலே பெற்றுக் கொள்கிறேன். நியாய பிரமாணத்தில் இப்படி சொல்லியிருக்கு, ஐயோ நீங்க அதை விட்டக்கூடாது அப்படின்னா கரெக்ட். இப்ப நான் சாபத்தை வாங்கி கொள்கிறேன். அவர் அதான் சொல்றாரு, நான் சொல்லல. நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள். அடுத்த வசனம் 2வது அதிகாரம் பேஜ் நம்பர் 258 கலாத்தியர் 2:21. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை, நீதியானது நியாய பிரமாணத்தில் வருமானால் கிறிஸ்து மறித்தது வீணாயிருக்குமே. என்ன சொல்றோம்? நியாய பிரமாணத்துல இப்படி சொல்லியிருக்கு, நீங்க தசம பாகம் கொடுங்க. நியாய பிரமாணத்துல இப்படி சொல்லியிருக்கு, அதனால நீங்க ஊழியக்காரர் இப்படி பண்ணுங்க. நியாய பிரமாணம் இப்படி சொல்லியிருக்கு, உங்க வாழ்க்கை இப்படி மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் கிறிஸ்துவனுடைய மரணத்தையே நான் வந்து பழி சொல்லுகிறேன், கிறிஸ்து சிலுவையில் அறைந்ததே வீண் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எப்படி நான் என்னை பாஸ்டர்னு சொல்லிக்க முடியும்? எப்படி நான் என்னை ரெவரன்னு சொல்லிக்க முடியும்? எப்படி நான் ஒரு ஊழியக்காரன் சொல்லிக்க முடியும்? எப்படி நான் போதகன்னு சொல்லிக்க முடியும்? நான் கிறிஸ்துவையே நான் சிலுவையில் அறைந்ததே அது வீண் என்று நான் பிரகடனப்படுத்துகிறவனாயிருந்தால் விசுவாசத்திலே நான் அவிசுவாசியிலும் கேடு கட்டவனால நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வசனம் என்ன சொல்கிறது? நியாய பிரமாணத்தினாலே நீதியானது வரும் என்று சொன்னால் கிறிஸ்து மறித்தது வீணாயிருக்குமே. இதோடு முடிந்துடல, இன்னும் வரலாம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 18வது வசனத்துக்கு வாங்க. கலாத்தியர் 5:18. ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் ஆனால், இது பெரிய ஒரு வசனம், இன்னைக்கு எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் தான், ஆவி ஆவி ஆவின்னு புகை தலைக்கு மேல போய்கிட்டு இருக்கு. ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் ஆனால் என்ன பண்றாரு? நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. என்னாச்சு? மொத்தமா ஃபியூஸ் பிடுங்கினது மாதிரி. ஆவியில நிரம்பி இருக்கிறவன் அவன் நியாய பிரமாணத்துல இல்லைன்னு சொல்றாரு. இன்னைக்கு ஊர் உலகம் எல்லாம் அதான் நடக்குது, ஆவியில் நிறைஞ்சிருப்பாங்க ஆனா நியாயப்பிரமாணம் வேணும். என்னாச்சு? பைபிள்ல நீங்க தான் நீங்க படிக்கிறீங்க, உங்க பைபிள்ல இருக்குது. ஆவியினாலே நான் நடத்தப்படுகிறவனா இருந்தால் எனக்கு நியாயப்பிரமாணம் இல்லை, நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவன் அல்ல. இதுக்கு மேல என்ன சொல்றது? அடுத்த வசனத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 15:15 அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம் 24வது வசனம் 15:24 என்ன சொல்றாரு பாருங்க. எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாய பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். எவ்வளவு ஆணித்தரமான ஒரு வசனங்கள் பாருங்க. அப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்தவத்துக்குள்ளே எப்படி நியாயப்பிரமாணம் நுழைந்தது? கலாத்திய சபைக்குள்ளாரை சிலர் உள்ள வந்து அவர்களை குழப்பினார்கள். நியாயப்பிரமாணத்தை வச்சுக்கணும்,
நீங்க கிறிஸ்டியன் ஆயிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆனா நீங்க நியாயப்பிரமாணத்துக்குள்ள வரணும். அங்க கொஞ்சம் சொல்லி இருக்கு இதை விட்டுறக்கூடாது, அங்க கொஞ்சம் சொல்லி இருக்கு இதை பிடிச்சுக்கொள்ளணும். மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தார்கள். அதைதான் சொல்றாரு, நீங்க சாபத்தை வாங்கி கட்டிக்கிறீங்க, இயேசு கிறிஸ்து மரித்ததை நீங்கள் வீணாக்குகிறீர்கள். அடுத்த வசனம் ரோமர் 7வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு வாங்க. ரோமர் 7:6, பேஜ் நம்பர் 214, 213, 14வது பக்கம், 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, எழுத்து அப்படிங்கிறது கட்டளையை கொடுக்கிறார், அந்த மோசேயின் கட்டளை. நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்திற்கு நாம் மரித்தவர்களாகி அதில் நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இதுக்கு மேல எப்படி ஒருத்தர் எடுத்து சொல்ல முடியும்? நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறாரு, எப்படி நான் நியாயப்பிரமாணத்துக்கு மறுபடியும் நான் எடுத்துக்கொள்ள முடியும்? அடுத்து ரோமர் 10வது அதிகாரம் 4வது வசனம், ரோமர் 10:4, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். அவர் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டே இருக்கிறார். சிலுவையில நான் ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு, திரும்பவும் நான் எதுக்கு நான் கொண்டு வரணும்? 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம், 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம், பேஜ் நம்பர் 286, 286, 1:7, தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாய பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார்கள். அதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. முதலாவது அவங்க பரிசேயனும் கிடையாது, அவங்க யூதரும் கிடையாது, நியாய சாஸ்திரியும் கிடையாது, அவங்க வந்து இஸ்ரவேலனும் கிடையாது, புறஜாதியரா இருந்து பாஸ்டருக்கு படிச்சுட்டு வந்துட்டு நாங்க தங்களை பரிசேயனை போல தங்களை பாவித்து கொண்டு நியாய பிரமாணத்தை வலியுறுத்துகிற ஒரு மனுஷனாயிருந்தால் அவன் எப்பேற்பட்ட விரோதியாக, கிறிஸ்தவனுக்கு விரோதியாய் இருக்கிறார்கள், கிறிஸ்துவுக்கு விரோதியாய் இருக்கிறார்கள், போதகத்துக்கு விரோதியாய் இருக்கிறார்கள், சத்தியத்துக்கு விரோதியாய் இருக்கிறார்கள், சிலுவைக்கே பகைஞராய் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதை வேதாமும் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த கலாத்திய புஸ்தகம் அதைத்தான் சொல்றாரு, நியாய பிரமாணத்திலிருந்து ஒரு கிறிஸ்தவன் விடுதலையா இருக்கிறான், ஒரு பொழுதும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவன் அல்ல. புது உடன்படிக்கை வரும் என்பதை பழைய ஏற்பாட்டிலேயே இஸ்ரவேலருக்கு சொன்னதை கலாத்திய புஸ்தகம் வலியுறுத்தி விளக்கப்படுத்தி சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். இந்த புஸ்தகத்துல 3 பிரிவுகள் இருக்கு, 3 பாகங்கள் இருக்கு. முதல் பாகம் கிருபையின் நற்செய்தி, கிருபையினுடைய செய்தி என்ன அப்படிங்கிறதை முதல் 2 அதிகாரங்கள் சொல்லுகிறது. கிருபையின் நற்செய்தி விளக்கப்படுகிறது அடுத்த 2 அதிகாரங்கள், 3-4 அதிகாரங்கள் கிருபையின் நற்செய்தி எப்படி அப்ளை பண்ணப்பட்டது, பயன்படுத்தப்பட்டது என்பதை 5-6 அதிகாரங்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். முதல் பாகத்தை, முதல் 2 அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் எப்படி அதை வலியுறுத்துகிறார் என்றால், முதலாவது வலியுறுத்துவதற்கு முன்பதாக தான் ஒரு அப்போஸ்தலன் என்பதை மீண்டும் அவர் அந்த இடத்துல பிரகடனப்படுத்தி அதை வலியுறுத்துகிறதை, ஊர்ஜிதப்படுத்துகிறதை அவர்களுக்கு சொல்லுகிறார். நான் ஒரு அப்போஸ்தலன், நான் எப்படிப்பட்ட அப்போஸ்தலன், ஆகவே நான் சொல்லுகிறதை நீங்கள் நிச்சயமாய் கவனிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். இதே கருத்தை நாம் போன கிளாஸ்லயும் 2 கொரிந்தியரிலும் நம்ம பார்த்தோம். அவர் தன்னுடைய அப்போஸ்தல தகுதியை அவர் வலியுறுத்தினதையும் இந்த கலாத்திய புஸ்தகத்திலும் அதை மறுபடியும் முதல் 5 வசனங்களில நான் வாசித்துக் கொள்கிறேன். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாக்கிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நான், என்னோட கூட இருக்கிற சகோதர எல்லாரும், கலாத்திய நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கிறிஸ்துவ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார், அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம் நன்மை மகிமை உண்டாவதாக என்று சொல்லி அவர் தொடங்கி 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் அந்த சபையினர் எப்படி பிறண்டு போயிருக்கிறார்கள் என்பதை அவர் சுட்டி காண்பிக்கிறதை நாம் கவனிக்க முடியும். 8வது வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது, வானத்திலிருந்து வருகிற தூதனாவது,
வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன். எவ்வளவு ஒரு தெளிவாக அவர் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் தான் மனிதர்களிடத்திலிருந்து சுவிசேஷ செய்தியை பெறவில்லை என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன், மாறாக அவர் அதை தேவனிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவிலிருந்து நேரடியாக பெற்றதை அவர் 11வது வசனத்திலிருந்து 24வது வசனம் முடிய தன்னுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை அவர் வலியுறுத்துகிறதை நாம் அங்கு கவனிக்க முடியும். எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்களும் அவரை அங்கீகரித்ததையும் 2வது அதிகாரம் முதல் 10 வசனங்களிலே அவர் சொல்லுகிறதையும் நாம் அங்கு பார்க்கலாம். ஒரு விஷயத்திலே அப்போஸ்தலன் ஆகிய பேதுருவையே இந்த பவுல் அப்போஸ்தலன் கண்டித்து அவரை கடிந்து கொண்டார் என்பதையும் ஒரு இந்த அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். 2வது அதிகாரம் கலாத்தியர் 2:11-12 பாருங்க. மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். எப்படியெனில் யாக்கோபரிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். என்ன நடந்தது? அங்கு இஸ்ரவேலர்கள் அந்த நேரத்துல அப்போ கிடையாது. அப்போ பேதர் என்ன பண்ணாரு, அங்க இருக்கிற புறஜாதி கிறிஸ்தவர்களோட சேர்ந்து நல்ல அந்யோன்யமா பழக ஆரம்பிக்கிறார். ஆனா பழகி கொண்டிருக்கும் பொழுது சில இஸ்ரவேலர்கள் அந்த அப்போ வர்றாங்க. வந்த உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, மெதுவா நைஸா அப்படியே நகர்ந்துட்டார். நகர்ந்துட்டு இஸ்ரவேலர்கள் பக்கம், அதாவது யூத கிறிஸ்தவர்கள் பக்கமா சாய்ந்து கொண்டு புறஜாதி கிறிஸ்தவர்களை ஏதோ கண்டுக்காம காணாம விட்டுட்டார். இதை பவுல் கவனிக்கிறார். இவ்வளவு நேரம் நீ இவங்க கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தவன், நீ அங்க இஸ்ரவேலர்கள் கிறிஸ்தவர்கள் வந்த உடனே அந்த பக்கம் போய் நீ உட்கார்ந்துட்ட, உங்களுக்குள்ள நீ வித்தியாசத்தை காட்டுறியா அப்படின்னு சொல்லி அவர் நேரடியாக கடிந்து கொண்டார் என்பதை அவர் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்வதை கவனிக்க முடியும். 2வது பகுதி கிருபையினுடைய நற்செய்தி எப்படியாக விளக்கப்பட்டது என்பதை 3-4 வசனங்களில் நாம் பார்க்க முடியும். நியாயப்பிரமாணத்தை விட கிறிஸ்தவத்தின் மேன்மையை காட்டுவதற்கு 8 வரிகளை புள்ளி விவரங்களை அவர் வரிசைப்படுத்துகிறார். நான் வேகமாக அதை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 3வது அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே கலாத்தியர்கள் விசுவாசத்தினாலே ஆரம்பித்தார்கள், கிறிஸ்துவிலே அவர்கள் வளர்ச்சி விசுவாசத்தினாலே தொடராதபடிக்கு விசுவாசத்தை விட்டு நியாயப்பிரமாணத்துக்குள்ளே போனார்கள். ஆனால் விசுவாசத்திலே அவர்கள் தொடர வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற 1வது பாயிண்ட். 2வது பாயிண்ட், ஆபிரகாமே விசுவாசத்தினாலே தான் அவர் நியாயப்படுத்தப்பட்டார் என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்கிறார். 3வது பாயிண்டாக, கிறிஸ்து நம்மை நியாயப்பிரமாணத்திலிருந்து மீட்டு கொண்டவர், விசுவாசத்தினாலே நாம் பிழைத்திருக்கிறோம் என்பதை வலியுறுத்துகிற 3வது பாயிண்ட். 4வதாக, ஆபிரகாமுக்கு அளித்த வாக்குறுதி சட்டத்தாலே ரத்து செய்யப்படவில்லை, அதாவது நியாயப்பிரமாணத்தினாலே ரத்து செய்யப்படவில்லை, ஆனால் அது உறுதியாக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்தை அவர் கேன்சல் பண்ணிரல, ஆனால் அதை நிறைவேற்றினார். அந்த வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். நியாயப்பிரமாணத்தை டக்குன்னு அவர் கட் பண்ணிட்டு தூக்கி போட்டுள்ள, நிறைவேற்றினார், அதை முடிவுக்கு கொண்டு வந்தார். அது வலியுறுத்துகிற ஒரு காரியம். 5வது பாயிண்ட், மனிதனுக்கு பாவத்தை அறியும் வகையிலே சட்டம் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் எப்படி எது கொடுக்கப்பட்டது, எது பாவம் அப்படிங்கிறது நியாயப்பிரமாணம் வந்ததுனாலதான் அவங்க புரிந்து கொண்டார்கள். இப்போ சிக்னல் இருக்கு, சிக்னல ரெட்ல நான் கிராஸ் பண்ணினால் அது குற்றம் அப்படின்னு நம்ம எப்ப தெரியும், சிக்னல் வந்ததுனால தெரியும். சிக்னல் வந்ததுனாலதான் ரெட் கிரீன், கிரீன்ல இருந்தா நான் போகலாம், ரெட்ல இருந்தா அது வந்து தவறு அப்படிங்கறத எனக்கு தெரிய வருது. இப்ப பவுல் என்ன சொல்லுகிறார், நியாயப்பிரமாணம் எதுக்கு வந்தது, நியாயப்பிரமாணம் வந்ததுனாலதான் எதெல்லாம் பாவம் அப்படின்னு நான் தெரிந்து கொண்டேன், ஆனால் அந்த பாவத்தை நீக்குவது எப்படி என்பது சுவிசேஷம் எனக்கு கொடுக்கிறது. சுவிசேஷத்தினால என் பாவம் எனக்கு மன்னிக்கப்படுகிறது. சுவிசேஷத்தினாலே நான் பாவத்தை மன்னிக்க பெறுகிறேன் என்பதை அவர் அந்த 5வது பாயிண்டை கொண்டு வருகிறார். 6வதாக, கிறிஸ்தவர்கள் தேவனுடைய சுவிகார புத்திரர்கள். சுவிகார புத்திரர்கள்னா என்ன, அடாப்டட் சில்ட்ரன், அதாவது நம்ம தமிழ்ல வழக்க சொல் நம்ம சொல்லுவோம் என்னன்னா, தத்தெடுத்துக்கிறது பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். ஆகவே நாம் நியாயப்பிரமாணத்துக்கு நாம் கட்டுப்படுவது இல்லை என்பதை இங்கே கவனிக்க முடியும்.
ஏழாவது ஏழாவது பாயிண்டாக கலாத்தியர்கள் தங்கள் முரண்பாட்டை உணர்ந்து, அதாவது நியாயப்பிரமாணத்துக்கு உள்ளே நாங்கள் போய்விட்டோம் என்கிற அந்த முரண்பாட்டை உணர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளே உண்மையான அந்த விடுதலையை அவர்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். எட்டாவது கடைசி பாயிண்டுமாக ஆபிரகாமின் இரண்டு மகன்களும் மோசேயினுடைய சட்டத்திற்கு ஆபிரகாமிய வாக்குறுதியின் மேன்மையை வெளிப்படுத்துகிறதை அவர் விளக்கி நான்காவது அதிகாரம் 21-31 முடிய அவர் விளக்கி சுட்டி காண்பிக்கிறதை பார்க்க முடியும். அடுத்தபடியாக மூன்றாவது பகுதியாக கிருபையின் நற்செய்தி எப்படி அப்ளை பண்ணப்பட்டது என்பதை அவர் சொல்கிறார். கலாத்தியர்களின் யூத கிறிஸ்தவர்கள் நியாய பிரமாணத்தை நியாயப்படுத்தப்பட்டு அவர்களின் தவறான உபதேசத்தின் மூலம் அடிமைத்தனத்தின் கீழ் அந்த சபையினரை வைக்க முயன்றனர். இன்றைக்கும் அதான் நடக்குது. அப்படியே மந்திரம் போட்டது மாதிரி ஒரு ஊழியக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சபையார் அப்படியே மந்திரம் போட்டு மந்திரிச்சு வச்சது மாதிரி வச்சிருப்பாங்க. ஐயோ பாஸ்டர் சொல்லிட்டார், ஐயோ அப்படி சொல்லிட்டாங்க, ஐயோ அப்படின்னு ஒரு பயமுறுத்தி வச்சிருக்கிறது சபையை முழுக்க. அதுதான் அங்க கலாத்திய சபையில நடந்தது. அவர்களுடைய அந்த தவறான உபதேசத்தினாலே அடிமைத்தனத்தின் கீழே அவர்களை வைத்திருந்தார்கள். மோசேயின் நியாய பிரமாணம் கிறிஸ்துவின் கிருபை பிரமாணம் இரண்டிற்கும் வேறுபாடுகள் உண்டு என்பதை அவர் எச்சரித்தார். அதை நாம் கவனிக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுவது மட்டுமல்லாமல் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். கிறிஸ்தவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். மாம்சத்தின் கிரியைகளிலே ஈடுபடுவதற்கு இந்த சுதந்திரம் நமக்கு அனுமதி தரவில்லை. நான் சுதந்திரவாளி, அதனால எங்கேயும் இதையும் எடுத்துக்குவேன், அதையும் எடுத்துக்குவேன், இதுலையும் கீழ்ப்படிவேன், அதுலையும் கீழ்ப்படிவேன் அப்படிங்கிற சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஆவியின் கனியை நமக்கு எடுப்பதற்கு நமக்கு அது தடையா இருக்கிறது. நம்ம அநேக வசனங்களை இதுக்கு முன்னதாய் நம்ம பார்த்தோம். இது ஒருவேளை இப்பொழுது நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க, இதை நம்முடைய யூடியூப்ல நீங்கள் அதை பார்த்து தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். யூத கிறிஸ்தவர்களால் குழப்பப்பட்ட இந்த காரியத்தின் மூலம் அவர்களுக்கு ஏற்படுகிற உபத்திரவம் என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக எழுதப்பட்டது. அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதை அவர் சொன்னார். அடுத்தபடியாக உண்மையான சுவிசேஷத்திற்கு அவர் துன்பப்பட்டார். அவர் ஏன் துன்பப்படணும்? ஏன் இயேசு கிறிஸ்துவ கொலை செஞ்சாங்க? ஏன் அப்போஸ்தலரை கொலை செய்தார்கள்? ஏன் அப்போஸ்தலரை துன்புறுத்தினார்கள்? இதுதான் நியாயப்பிரமாணம் முடிந்து போனது, புதிய பிரமாணம் வந்ததுன்னு சொன்னதுனாலதான் சொன்னதுனாலதான் இயேசு கிறிஸ்துவ கொலை செய்தார்கள். பவுல் அப்போஸ்தலனை கொலை செய்ய அவர்கள் முற்பட்டார்கள். நியாயப்பிரமாணம் முடிந்துருச்சு, கிறிஸ்துவின் பிரமாணம் சொன்னதுனாலதான் பவுல் அப்போஸ்தலனை அவர்கள் கொலை செய்ய முற்பட்டார்கள். ஒவ்வொருவரையும் ஏன் கொலை செய்தார்கள்? ஏன் அவர்கள் எதிர்த்தார்கள்? பரிசேயரும் நியாய பிரமாணிகளும் எதற்காக எதிர்த்தார்கள்? இயேசுவின் பிரமாணம் என்கிற புதிய பிரமாணத்தை ஒருவன் கொண்டு வருகிறான், தவறான புதிய விஷயத்தை அவன் சொல்லுகிறான், அதனாலே இவனை நீங்க புறம்பாக்குங்கள். அதனே நடந்தது. இப்ப புதிய ஏற்பாடு முழுக்க நிருப்பங்கள் முழுக்க சொல்லுகிறது என்ன? நியாய பிரமாணம் முடிந்து போனது, முடிந்து போனது, முடிந்து போனது, கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளே வாருங்கள் என்றுதான் அதை சொல்லுகிறார்கள். இப்ப இருக்கிற கிறிஸ்தவம் என்கிற பெயரிலே மறுபடியும் அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவே கொலை செய்து கொண்டிருக்கிறது என்றால் நாம கிறிஸ்தவர்கள் என்று நாம் எப்படி சொல்ல முடியும்? கிறிஸ்து நான் சுவிசேஷத்திற்காகத்தானே நான் பாடுபட்டேன்னு சொல்றாரு. கிறிஸ்துவில் மட்டுமே நிலை நிற்க வேண்டும் என்கிற செய்தியோடு இந்த கடிதம் முடிவடைகிறது. இந்த PDF ஃபைலை விரும்புகிறவர்கள் நீங்கள் என்னிடத்துல கேட்டால் நான் உங்களுக்கு அனுப்பி தருகிறேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த முக்கியமான வகுப்புல கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் நான் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இதில் பங்கு கொள்ளுங்கள். நம்முடைய உடன் ஊழியர் இப்பொழுது கடைசி பகுதியை நமக்கு நடத்தி கொடுப்பார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. மீண்டும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை அவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இறுதியான நேரத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். அன்புக்குரிய ஊழியர் எடிஜுவல் பிரதர் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நம் கவனத்தோடு நம் ஒவ்வொருவரும் கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்குள்ளாக நாம் இன்னும் அத்தியதிகமாக உத்தமமாய் நம்மை நிறுத்திக் கொள்வதற்கு நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வேத பாட வகுப்புகளில் நாம் கலந்து கொள்ளுவோம். இந்த இறுதி ஜபத்தினை அன்புக்குரிய ஊழியரும் சகோதரரும் சம்மா அவர்கள் இந்த வேளையிலே நம்மை ஜபத்திலே வழிநடத்தும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தேவன் செய்வோம்.
துன்பிகள் மத்தியில் வாசம் செய்கிற அன்பான தகப்பனே, நீண்டு கொள்ளுவரே, சில ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்தவரே, இந்த அருமையான நாங்கள் தகப்பனே, நாங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழானவர்கள் அல்ல, கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு கீழாய் இருக்கிறோம் என்றுதான ஒரு நற்செய்தியை அப்போஸ்தலனாகிய புகழானவர் கலாத்திய நாட்டுக்கு சொன்னதை போல எங்களுக்கும் இது உரைக்கிறதா இருக்கிறது. இருபது தகப்பனே பார்த்ததான இந்த வேத காரியத்திலே எப்பேற்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் எப்பேற்பட்டதான ஒரு போதகராக இருந்தாலும் அவர் யாராக இருந்தாலும் கூட சுவிசேஷத்திற்கு சுவிசேஷ காரியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றதான ஒரு மிகப்பெரிய செய்தி நாங்கள் இந்த நாளிலுமாய் கூட கேட்டோம். இதனால் கேட்டதோடு மாத்திரமல்லாமல் இன்னும் அநேகருக்கு பழைய ஏற்பாட்டு கொடுக்கப்பட்டதான அந்த நியாய பிரமாணத்தையும் புதிய ஏற்பாடு கொடுத்திருக்கிறதான கிறிஸ்துவின் பிரமாணத்தையும் நாங்கள் இந்த நாளிலுமாய் கூட ஆராய்ச்சி செய்து பார்த்தது மாத்திரமல்லாமல் மற்றவர்களுக்கும் இதை நாங்கள் போதிக்கத்தக்கதாக நீர் எங்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த முடிய ஜெபிக்கிறோம். இந்த வேத ஆராய்ச்சிப்பை இவ்வளவு துல்லியமாக தெளிவாக ஆராய்ச்சி செய்து சில உண்மை உபதேசங்களை போதித்த அன்பு சகோதரரையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். இந்த காணொலியில் வந்திருக்கிறதான தேவதாசுகள் யாவரையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்கள், அவருடைய ஊழியங்கள், சபையார் யாவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இது தகப்பனே, கொரோனா காலகட்டத்தில மீண்டுமாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு பிறகு வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரண்டு வாரமும் சபை நடத்தக்கூடாது என்றுதான அரசாங்கமானது ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறது. இதோ தகப்பன எல்லாம் உங்களுடைய கருத்தில் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதல் நாளிலே வேண்டும் அதற்கு சரியான ஒரு வழியை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி காலத்தையும் சமயங்களையும் நீர் எங்களுக்கு சாதகமாய் கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம். இந்த இருப்பதை ஆசீர்வதியும் உங்க சித்தமான நாளை ஒரு புதிய நாளுக்கான கிருபை செய்யும். தேவ கிருபை, தெய்வ சமாதானம் எங்களை அவரோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று உங்க சித்தமானால் மீண்டுமாக வருகிற வெள்ளிக்கிழமையிலே வேதாராய்ச்சியில் கலந்து கொள்ளும்படி வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று எங்களுக்காக மறித்து அடக்கமுடப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.